பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து நல்ல லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லாருக்கிட்டையும் வாயடின்னு பேர் வாங்கினவங்க தான் ஜூலி. இவங்க ஜூலி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஒரு ஷோல பாத்தீங்கன்னா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது ஜூலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் வைரலா பரவிட்டு இருக்குங்க. அந்த போட்டோ யார் கூட எடுத்திருக்காங்கன்னா ஆக்டர் விமல் கூட. ஆமாங்க, ஆக்டர் விமலும் ஜூலியும் வந்து கல்யாண குளத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க தான் சொல்லணும். இந்த போட்டோ பார்க்கும்போது கண்டிப்பா என்ன தெரியுதுன்னா ஜூலி பாத்தீங்கன்னா சினிமால நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த படத்துல பார்க்கும்போது ஜூலி வந்து ஹீரோயினா பண்றாங்களா இல்ல சைட் ரோல் பண்றாங்களா தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த படத்துல அப்டேட்ஸ் வரும், அதுல ஜூலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய போகுது. ஜல்லிக்கட்டு மூலமா தெரிஞ்ச ஜூலி இப்ப பாத்தீங்கன்னா படிப்படியா அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஜூலியுடைய காட்டுல அடமலை பெய்யுதுன்னு தான் சொல்லணுங்க. இவங்க டிவி ஷோஸ்ல கலக்குன மாதிரி படத்துல கலக்குவாங்களா இல்லன்றதை வெயிட் பண்ணி தான் பாக்கணுங்க. ஜூலி சினிமால நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபைவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, when could we expect you? ஐயோ, கேள்வி புரிஞ்சாதான் இங்கிலீஷ்லயாவது பதில் அனுப்ப முடியும். இங்க கேள்வியை இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்காங்க, என்ன பண்றது? எப்பா கடவுளே, எப்படியாவது இந்த கேள்வி மட்டும் நான் இங்கிலீஷ்ல பதில் அனுப்பிச்சு இல்ல பாஸ் ஆகி எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா உனக்கு கடை வெட்டி விருத்து வைக்கிறேன்ப்பா, காப்பாத்துப்பா என்ன ப்ளீஸ் பா. உனக்கு இங்கிலீஷ் தெரியலாம், எது கடவுளை கும்பிடுறேன். ஆண்ட்ராய்ட் போன்ல முதல்ல யூ டிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணு. யூ டிக்ஷனரி அதுல ஒரு அம்சத்தை அப்படியே நீ பேஸ் பண்ணுவோம். எப்போது நாங்கள் உன்னை எதிர்பார்க்க முடியும்? வெரி குட். இப்போ இந்த கேள்விக்கு உன்னோட தமிழ் பேர் என்னவோ அதை டைப் பண்ணு. நீதான் குலதெய்வம்.